லியோ படத்துல இருந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் இப்ப கிடைச்சிருக்கு. பாலிவுட் டைரக்டர் அண்ட் ஆக்டர் அனுராக் கஷ்யப் லியோ படத்துல இம்பார்ட்டன்ட் கேரக்டர் நடிச்சிருக்கிறதா இப்ப நியூஸ் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இமைக்கல் நொடிகள் படத்துல ருத்ரா கேரக்டர்ல சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாரு அனுராக் கஷ்யப். அத மாதிரி நிறைய வெற்றி ஹிந்தி படங்கள் எல்லாமே அவர் டைரக்ட் பண்ணிருக்காரு. சோ லியோ படத்துல மெயின் வில்லன் லிஸ்ட்ல அனுராக் கஷ்யப்பும் இப்ப ஜாயின் பண்ணிருக்காருங்கிறதா மெயினான ஹைலைட். இப்ப ரீசன்ட் இன்டர்வியூல லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல எனக்கு சாகர மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் சீன் கொடுத்தா கூட எனக்கு ரொம்பவே சந்தோஷங்கிற மாதிரி அவர் லேட்டஸ்டா சொல்லியிருந்தாரு. லியோ பத்தி சில ரூமர்ஸ் ஆன விஷயங்கள் சோஷியல் மீடியாஸ்ல இப்ப ஷேர் ஆயிட்டு இருக்கு. விக்ரம் படத்துல சூர்யா ரோலக்ஸ் கேரக்டர்ல வந்த மாதிரி லியோ படத்துல கேமியோ அப்பியரன்ஸ்க்காக தெலுங்கு ஆக்டர் ராம் சரண் நடிக்க போறதா இப்ப நியூஸ் இப்ப சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு இருக்கு. ராம் சரண் அண்ட் லோகேஷ் ஒரு புது படத்துக்காக ஜாயின் பண்ணுவாங்கன்னு நியூஸ் எல்லாமே முன்னாடி சொல்லியிருந்தாங்க. பட் என்ன இருந்தாலும் ஒரு பயங்கரமான சம்பவம் தான் லியோ படம் மூலமா லோகேஷ் பண்ண போறாரு. வரும் நாட்கள்ல காஷ்மீர்ல வச்சு லியோ படத்துடைய பேட்ச் ஒர்க் நடக்க இருக்கு. அதை முடிச்சதுக்கு அப்புறம் VFX வேலைகளுக்காக லோகேஷ் கனகராஜ் ஃபாரின் போக போறாரு. August 15th லியோ படத்துடைய 1 minute டீசர் வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. August 30th லியோ படத்துடைய ஃபைனல் அவுட்புட் கிடைக்கும்னு இப்ப நியூஸ் போயிட்டு இருக்கு. லியோ படத்துடைய தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸ் எடுக்க கடுமையான போட்டி இப்ப நடந்து வந்துட்டு இருக்கு. அதுல முதல் இடத்துல AGS என்டர்டெயின்மெண்ட் அர்ச்சனா கல்பாத்தி தான் இருக்காங்க. அவங்க தான் அடுத்ததா தளபதி 68 படத்துடைய ப்ரொடியூசரும் கூட. அவங்க சொல்ற வரைக்கும் ப்ரொடியூசர் லலித் சொல்ற வரைக்கும் கிட்டத்தட்ட 20 crore வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால ப்ரொடியூசர் லலித் குமார் இப்ப கொஞ்சம் கொடுக்க யோசிச்சுட்டு இருக்காரு. இதை பத்தின ஒபிஷியல் கன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும் நாட்கள்ல வர இருக்கு. அஜய் ஞானமுத்து டைரக்ஷன்ல டிமாண்டே காலனி 2 படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அருள்நிதி ஹீரோவாகும் புது படத்துடைய ஷூட்டிங் கேரளால வச்சு இப்ப நடந்து வந்துட்டு இருக்கு. படத்துடைய 80% ஆஃப் தி ஷூட்டிங் இப்ப கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. மலையாளம் ஆக்ட்ரஸ் மடோனா செபாஸ்டின் படத்துல ஹீரோயினா நடிச்சிட்டு வராங்க. ரோமியோ ஜூலியட் பூமி படங்களுடைய டைரக்டர், லக்ஷ்மணியுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், விஜய் முதல் முறையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிட்டு வராரு. படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே கூடிய சீக்கிரமாவே வர இருக்கு. KGF டைரக்டர் பிரசாந்த் நீல் டைரக்ஷன்ல பிரபாஸ் ஹீரோவாகும் பிரம்மாண்டமான ஆக்ஷன் மூவி சலார் படத்துடைய டீசர் July 6th காலையில 5:15 ரிலீஸ் பண்ண போறதா இப்ப ஒபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஹொம்பாலே பிலிம்ஸ் உடைய யூடியூப் சேனல்ல டீசர் ரிலீஸ் ஆகும். சலார் படத்துடைய ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ரைட்ஸ் 160 crore ரெக்கார்ட் பிரைஸுக்கு இப்ப பிசினஸ் பண்ணிருக்காங்க. தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேயே இதுதான் ஹையஸ்டான ரெக்கார்ட். பிரபாஸ் நடிச்ச ஆதிபுருஷ் படத்துக்கு ரிலீஸுக்கு முன்னாடி நல்லா ஹைப் கிடைச்சிருக்கு. 125 crore வரைக்கும் ஆந்திராவில் பிசினஸ் பண்ணியிருந்தாங்க. பட் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் 80 crore வரைக்கும் தான் ஆந்திராவில் ஷேர் மட்டும் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட 40 crore படத்துக்கு ஒரு பெரிய லாஸ் வந்திருக்கு. அப்படி இருந்தும் பிரசாந்த் நீல் அண்ட் பிரபாஸ் காம்போன்னு சொல்லும் போது 160 crore வரைக்கும் இப்போ வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இண்டஸ்ட்ரியிலே மிகப்பெரிய ஆச்சரியமாக எல்லாரும் பார்க்குறாங்க.